பிஏபி டிக்கெட் கிடைச்சிருக்கலாம். நம்ம மும்பை தமிழ் கபடி சங்க தலைவர் ராஜமணி அண்ணனும் மேட்சை பார்க்க வந்ததுனால நம்மளுக்கு இந்த சாப்பாடு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்படிக்கு உங்கள் JW செல்வா, லவ் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். மும்பையில் வந்து ப்ரோ கபடி மேட்சஸ் நடக்கும், அதை பார்க்க தான் வந்திருக்கோம். ஸ்டேடியம் முன்னால் தான் உங்களுக்கு பின்னாலே தெரியும். ஸ்டேட் போன வருஷமும் நம்ம இதே மேட்சஸ் தான் வந்தோம். தமிழ் தலைவர்ஸ்க்கும் யூபி தலைவர்ஸ்க்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த வருஷமும் வந்திருக்கோம். இந்த வருஷம் தமிழ் தலைவர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம், ரெண்டாம் மேட்ச் தோத்தோம், தேர்ட் மேட்ச் ஜெயிச்சோம். அக்கறதான் வருஷத்துக்கு ஏழு மேட்ச் தோத்துருக்கோம். அசன்குமாரோட கோச்சிங் என்னாச்சுன்னு தெரில, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராஜமணி அண்ணன் கூட இருக்காரு. நம்ம மும்பை தமிழ் கபடி சங்க தலைவர் ராஜமணி அண்ணனும் அப்புறம் மோரே சாப் அப்புறம் நம்ம சவுந்தர் அண்ணன் மூணு பேர் நிற்காங்க. டிக்கெட் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிட்டுந்தாடா, பார்க்கலாம். தேங்க்யூ. ப்ரோ கபடி மேட்சஸ் பார்க்க வந்திருக்கோம். ஃபேன்ஸ்லாம் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. ஸ்டேடியமுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். மணி 8 மணி ஆகிட்டு, மேட்ச் சாலவே ஆயிருக்கும். ஆனால் கொஞ்சம் சில பல பிரச்சனைகளால் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டேடியமுக்குள்ளே நினைஞ்சிட்டு இருக்கோம். சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியமுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். தமிழ் தலைவர்ஸ்க்கும் யூபிஏ தலைவர்ஸ்க்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. என் கூட நம்ம சவுந்தரண்ணா நிற்காங்க. என் கூட ஃபஸ்ட் டைம் இந்த டிக்கெட்டில் போய்ட்டு இருக்கேன். நமக்கு பிஏபி டிக்கெட் கிடச்சிருக்கு, வாங்க பார்க்கலாம். ஸ்டேடியம் வந்துட்டு தமிழ் தலைவர்ஸ்க்கும் யூபி தலைவர்ஸ்க்கும் மேட்ச் போயிட்டு இருக்கு. தமிழ் தலைவர்ஸ் 12, யூபி தலைவர்ஸ் 4. செம்மையா ஓப்பனிங் நல்லா கிடச்சிருக்கு. ஸ்டார்டிங் பிரதீப் நர்வால் ரைடு பண்ணிகிட்டு இருக்காரு. ஓப்பனிங் நல்லா கிடச்சிருக்கு. 10 நிமிஷம் மேட்ச் முடிஞ்சிருக்கு. யூபி தலைவர்ஸ் 6 பாயிண்ட்டும் தமிழ் தலைவர்ஸ் 13 பாயிண்ட் லீடிங்கில் இருக்காங்க. 10 நிமிஷம் மேட்ச் முடிஞ்சிட்டு, 10 நிமிஷம் மேட்ச்க்கு அப்புறம் தமிழ் தலைவர்ஸ் 13 பாயிண்டும் யூபிஏ தலைவர்ஸ் 6 பாயிண்ட்ல இருக்காங்க. 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம பிளேயர் அபிஷேக் அடிபட்டு இருக்கு. லெஃப்ட் கவர் தானே, லெஃப்ட் கவர் அபிஷேக் தமிழ் பிளேயர் அடிபட்டு வெளியே போயிட்டாரு. ரத்தமெல்லாம் வந்திருக்கு. இப்போ நரேந்திர கொண்டார ரைடு பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் மேட்ச் இன்ட்ரோல் நடந்துட்டு இருக்கு. இன்ட்ரோல்ல தமிழ் தலாஸ் லீடிங்ல இருக்கு. தமிழ் தலாஸ் 19, யூபி தலாஸ் 11. இன்னைக்கு தமிழ் தலைவர் அட்டகாசமாக விளாடுறாங்க. என்னமோ தெரியல, நம்ம மேட்ச் பார்க்க வந்ததுனால இப்படி விளாடுறாங்கன்னு தெரியல. நான் போன வருஷம் வந்தேன், தமிழ் தலைவர் சேம் டீம் தான், இதே டீம் தான் விளாண்டுச்சு. ஆனால் அப்போ நம்ம பிளே ஆஃப்ல விளாண்டுட்டு இருந்தோம். இந்த வருஷம் நம்ம லீக் மேட்சஸ்ல வந்திருக்கோம். ஆனால் இப்போ தமிழ் தலைவர் 29, யூபிஏ தான் 16. இந்த மேட்ச் ஜெயிச்சா நல்லா இருக்கும், நம்ம வந்ததுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி, நம்ம வரும்போது தமிழ் தலைவாஜ் கடைசூர் 7 மேட்ச் நம்ம தோத்துட்டோம். தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச்லேருந்து அடுத்த ஒரு 6-7-8 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சோம்னா கண்டிப்பாக நம்மளும் அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். நம்ம அன்னைக்கு மேட்ச் பார்க்க வந்த அன்னைக்கு தமிழ் தலைவாஸ் அட்டகாசமாக ஆண்டுருக்காங்க. இன்னொரு வருத்தமான விஷயம்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம தமிழ் பசங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. போன வருஷம் எல்லாத்துக்கும் கிடச்சி நல்லா இருந்துச்சு. தமிழ் தலைவாஸ் 33, யூபிஏ தலைவாஸ் வெறும் 13 தான், 18. தமிழ் தலைவாஸ் மேட்ச் ஜெயிச்சிருக்கு, சந்தோஷமாக இருக்குது. அட்டகாசமாக ரைடிங்லாம் நடக்குது, கேச்சிங்லாம் சூப்பராக பண்ணுறாங்க.
இந்த மேட்ச் கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். ஏன்னா பத்து நிமிஷம் தான் இருக்கு, பத்து நிமிஷத்துல இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் மாற கஷ்டம். இந்த மேட்ச் முடியறதுக்கு பத்து நிமிஷம் இருக்கு, நம்ம 33 யூபி அதர்ஸ் வெறும் 18 பாயிண்ட் தான் கிட்ட, சேஃபா இல்லைனாலே போதும். இன்னொரு 8 நிமிஷம் மேட்ச் தான் இருக்கு, சேஃபா லேண்டில் மேட்ச் ஜெயிச்சிடலாம். இப்போ நம்ம நிதின் வந்து டூஆர் டை பண்ணிட்டு இருக்காரு, அவுட் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட 16 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 8 நிமிஷம் சேஃபா லேண்டாலே நம்ம அழகா அந்த மேட்ச் ஜெயிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியல, தமிழ் தடவை அட்டகாசமா விளையாண்டு இருக்காங்க. இன்னொரு 2 நிமிஷம் தான் இருக்கு, நம்ம ஒரு 13 பாயிண்ட் லீடிங்ல இருக்கோம், கண்டிப்பா அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். விஷால் ஒரு பாயிண்ட் தட்டிட்டாரு. இதுதான் கடைசி ரைடு, வெறும் 12 செகண்ட் தான் இருக்கு. தமிழ் தலாசா மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. நம்ம ரைடர் விஷால் ரைடு பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் இப்ப 8 மேட்ச் ஜெயிக்க, 7 மேட்ச் வரிசையா தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, மேட்ச் முடிஞ்சது. தமிழ் தலாஸ் வித் தமிழ் தலாஸ் ஜெயிச்சிட்டாங்க. வருஷக்கு 7 மேட்ச் தோத்துக்கிற இப்போ தான் தமிழ் தலாஸ் 8 மேட்ச் விளாண்டு இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அட்டகாசமா ஜெயிச்சிருக்காங்க. தமிழ் தலாஸ் 46 யூபி தலாஸ் 27, சூப்பரான பிரமாதம். நம்ம வந்ததுக்கு பைசா வசூலாயிட்டு அட்டகாசமா தமிழ் தலாஸ் ஒரு மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு சாப்பாடு டைம், சாப்பாடுலாம் கிடைக்கும். ஏன்னா இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க டிக்கெட் வந்து சூப்பராக மேட்ச் ஜெயிச்சோம். நம்ம 46 அவங்க 27 நினைக்கிறேன். நம்ம வந்த நேரம் தமிழ் தலா ஜெயிச்சு வாங்கப்பா. இந்த மேட்சை பார்க்க வந்ததுனால நம்மளுக்கு இந்த சாப்பாடு மாதிரி இதை கொடுத்துருக்காங்க, ஒரு க்ளவுட் 9 பீர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் சாப்பாடு பாக்ஸ். வாங்க பார்க்கலாம் என்ன என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். வாங்க கலையடா இருக்கு, இல்லை வேண்டாம் இல்லை காமிக்க. என்னென்ன கொடுத்துருக்கான், கேக் இதில் வரும், ஒரு கச்சோரி. தமிழ் தலாசனை ஒரு அட்டகாசமான வெற்றியை பெற்றாங்க. நம்ம வந்த நேரம் தமிழ் தலா ஜெயிச்சிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் தலாஸ் இந்த மேட்ச் அட்டகாசமா ஜெயிச்சிட்டாங்க. நம்ம மேட்ச் பார்க்க வந்து அதிர்ஷ்டமான தெரியல, தமிழ் தலா சூப்பரான வின்னு, எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு வின் நடக்குன்னு. இதோட இந்த விளாக முடிச்சுக்கிட்டு தான், இப்படிக்கு உங்கள் JW செல்வா, லவ் யூ.